ஹலோ வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க. அதாவது சூப்பரான சாஃப்டாக இருக்கிற ஒரு சப்பாத்தியும் அதோட லேயரோடு வர சப்பாத்தி கூட தொட்டுக்க வேர்க்கடலை சட்னி. இந்த வித்தியாசமான வேர்க்கடலை சட்னியை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 pan ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 5 பூண்டு 1 inch அளவுக்கு இருக்கிற இஞ்சியை வந்து போட்டுடணும். 3 பச்சை மிளகாய் 2 சின்ன சைஸ் வெங்காயம் வந்து நறுக்கி போட்டுட்டு லைட்டாக வதக்குவோங்க. இது கூடவே வந்து நாம் கருவேப்பிலை எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தாங்க. கருவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு அதில் இந்த சட்னியில் இருக்கும்போது. இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குவோம். அதாவது அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். வெங்காயம் லைட்டாக கலர் மாற ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை ஆற விட்டுடுவோம். இப்போ சட்னிக்கு தேவையான தேங்காய் 1 1/2 கப்பு, வறுத்த வேர்க்கடலை வந்து 1 1/2 கப்பு. இதை மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். அதான் 1-2 அரைச்சிக்குவோம். தேவையான அளவு உப்பு, வதக்கி வச்ச வெங்காயத்தை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னி பதத்துக்கு, அதாவது மையா இல்லாமல் கொஞ்சம் குறன்னு வர மாதிரி வந்து இதை அரைச்சி எடுத்துக்குவோங்க. அவ்வளோதான், இந்த சூப்பரான வேர்க்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும் இந்த அரைச்சி எடுக்கணுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு வேர்க்கடலை சட்னியை வந்து தாளித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்து நம்ம சப்பாத்தி செய்ய போகலாமா? சப்பாத்தி செய்கிறது எப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பாருங்கள், கோதுமாவை வந்து நான் வந்து இந்த ஸ்பூன் அளவில், இந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா, இந்த அளவுக்கு நான் 1 சப்பாத்தினா இந்த கரண்டி அளவுன்னு சொல்லிட்டு நான் எடுக்குவேன். அது வந்து இல்லைன்னா இந்த மாதிரி கையில் நம்ம விரல்களை குவிச்சு ஒரு அள்ளி எடுக்கும் போது, ஒரு அள்ளி எடுக்கிறோம் இல்லைங்களா, இந்த அளவு வந்து 1 சப்பாத்தி வருங்க, ஒரு பெரிய சப்பாத்தி வர அளவுங்க. இப்போ நம்ம எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்பாத்தி வேணுமோ அத்தனை ஸ்கூப் அவ்வளோ தடவை இந்த மாதிரி கையில் அள்ளி எடுக்கணும். நான் 4 சப்பாத்தி சுட போகிறேன். ஸோ அதுக்காக நான் 4 தடவை அந்த மாதிரி கையில் மாவு வந்து அள்ளி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பை சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த உப்பு எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோங்க. இந்த சப்பாத்தி மாவு பிசையறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா விரல்களை வச்சு அந்த மாவில் நல்லா பிசைஞ்சு விடணுங்க. அதாவது அதை ஒரு கை எடுத்து மாவை பிடிக்கும் போது அது ஒரு பிடி வர மாதிரி இருக்கணும். இப்போ மாவு பிசையறதுக்காக 1/2 கப்பு தண்ணி எடுத்து மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விடணுங்க. மொத்தமாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவு வந்து சேர்த்து நாம் பிசையணும். மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணுங்க. அந்த ஓரத்தில் இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அப்பப்போ விட்டு நம்ம எல்லா மாவையும் சேர்த்து எடுத்துக்கலாம். இது லைட்டாக பிசுபிசுப்பு இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அரவர் ஊற வைக்கும் போது அந்த தண்ணியெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிடும். எனக்கு இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை விட்டு இன்னும் நல்லா ஒரு 3-5 நிமிஷத்துக்கு கையில் அமுக்கி அமுக்கி நல்லா பிசைஞ்சு எடுக்கிறேங்க. இந்த பிசையிறது தாங்க வந்து மாவு சப்பாத்தி வந்து சூப்பர் சாஃப்டாக வர்றதுக்கு நம்மளுக்கு உதவும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி 1/2 மணி நேரத்துக்கு மூடி போட்டு இதை ஊற விடணுங்க. 1/2 hour கழித்து பார்க்கும் போது இந்த மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தெரியுங்களா? பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ இந்த மாவு இன்னொரு தடவை ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு நீட்டமாக ஒரு லாக் மாதிரி ஷேப்புக்கு பண்ணிவிட்டு நம்ம 4 சப்பாத்தின்னு சொன்னோம் இல்லைங்களா, இந்த சைஸு உருண்டை பாருங்கள், இந்த சைஸு உருண்டைக்கு ஒரு மாவு எடுக்கும் போது கரெக்டாக 4 சப்பாத்தி வருங்க. மாவு எக்ஸ்ட்ராலாம் இருக்காது, கரெக்டாக 4 சப்பாத்தின்னு வந்துடுவாங்க. இப்போ இந்த 4 சப்பாத்தி ஒரு மாவையும் எடுத்து இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு அந்த ஓரங்கம் இருக்கு இல்லைங்களா, அதை உள் பக்கமாக அழுத்தி விட்டுட்டு 2 கையால் வச்சு அந்த பால் மாதிரி ஷேப்புக்கு அதை நல்லா உருட்டி விடணும். பாருங்கள் அவ்வளோ ஸ்மூத்தான ஒரு பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் வந்து நடுவில் தட்டி ஓரங்களை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டு 2 கையால் இந்த மாதிரி வச்சு பால் மாதிரி நல்லா உருட்டி எடுக்கணுங்க. நம்ம எவ்வளோ நல்லா பிசையிறோமோ அவ்வளோதுக்கு அவ்வளோ இது நல்லா சப்பாத்தி சூப்பராக வரும். இப்போ இந்த 4 சப்பாத்தி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை சப்பாத்தி உருட்டி எடுக்கலாம். சப்பாத்தி கட்டையில் வந்து மாவு டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன்.
இந்த சப்பாத்தி வந்து இப்போ அம்மா உருட்டி சுட்டு காட்ட போகிறாங்க. அம்மா தான் அவங்க இந்த சப்பாத்தி இவ்வளோ சாஃப்டாக செய்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டுங்க. அவங்க சப்பாத்தி செய்கிறேன்னாலே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸு அம்மா செய்கிற சப்பாத்தினாலே ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அதால் அம்மா தான் இந்த சப்பாத்தி உருட்டுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு உருட்டி எடுத்தாச்சு. இதில் வந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து ஆயில் வந்து ஊற்றி எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுட்டு நாலாக மடிச்சிடணுங்க. இந்த சப்பாத்தி வந்து ஒரு முக்கோண ஷேப்பில் தாங்க இருக்கும். இது மேலே வந்து இன்னமும் கொஞ்சம் மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் சப்பாத்தி உருட்டுவோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டி எடுத்தோம்னா போதும். ஒரு ஓரளவு மெலிசா, ரொம்ப மெலிசாலாம் வேண்டாம், ஓரளவு மெலிசா இருக்கணுங்க. இப்போ இந்த சப்பாத்தி மாவு திரட்டி முடித்தாச்சு. இதை வந்து இப்போ சப்பாத்தியாக சுட்டு எடுத்துடலாம். ஒரு தவா வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. அதில் இந்த சப்பாத்தி மாவை போட்டுட்டு ஒரு அரை செகண்டுக்கு வெந்தோடனே திருப்பி விடணுங்க. அந்த சைடும் அரை செகண்டு வெந்த உடனே திருப்பி போடணுங்க. திருப்பி போட்ட உடனே ஓரங்க வந்து வேகிறதுக்காக வந்து கரண்டியால் மெதுவாக அழுத்தம் கொடுத்து அந்த சைடும் வந்து நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ பாருங்கள் ப்ரௌன் கலர் வர ஆரம்பிச்சிச்சிங்களா. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு திருப்பி போட்டுடணும். பின்னாடி பக்கம் திருப்பி போட்ட உடனே அதுலேயும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு நல்லா தடவி விட்டுட்டு ரெண்டு பக்கமும் வேக வைக்கணுங்க. அதாவது ஒரே சைடாக ரொம்ப நேரமாக வேக விடக்கூடாது. அப்பப்போ நாம் வந்து இதை வந்து திருப்பி போட்டு வேக வைக்கணும். இல்லைனா ஒரே சைடை வேக வைக்கும் போது அது சீக்கிரமாக கருகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பாருங்கள் இந்த சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. அந்த லேயர் நம்ம முக்கோணமாக மடிக்கும் போது உள்ளே எண்ணெய் தடவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் தடவுறதால வந்து இந்த சப்பாத்தி வந்து லேயர் லேயராக பிரிகிறதுக்கு உதவுதுங்க. பாருங்கள் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். பாருங்கள் சப்பாத்தி எப்படி லேயராக வருது பார்த்திங்களா. இப்போ இந்த சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம இருக்க எல்லா மாவையும் வந்து நம்ம சப்பாத்தி உருட்டி சுட ஆரம்பிச்சிடலாம். அதாவது ஒரு ஒரு அரை செகண்டுக்குமே வந்து இந்த சப்பாத்தியை வந்து நாம் திருப்பி போட்டு சுடணுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு சுடணும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், ஒரே சைடே வேகவும் வைக்கக்கூடாது. அப்படி பண்ணும்போது சீக்கிரமாக ஹார்டாக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாருங்கள் அந்த சப்பாத்தி உள்ளே வந்து எப்படி லேயர் இருக்குது பார்த்தீங்களா. நாம் அரைச்ச அந்த சூப்பரான வேர்க்கடலை சட்னியும் இந்த சப்பாத்தியும் வச்சு நாம் சாப்பிடலாம். பிக்கும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ரெண்டு விரலில் பிச்சிடலாங்க இந்த சப்பாத்தியை. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி சூப்பரான சப்பாத்தி வந்து வரும். இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கு எதுக்குமே வந்து தொட்டு சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச எங்கள் அம்மா செய்கிற மெத்தட்லேயே செஞ்ச இந்த சப்பாத்தி வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராகவும் இருக்கோங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த சப்பாத்தி இதே மாதிரி நிறைய விதவிதமான ரெசிபிங்க நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போங்க. இது சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.